அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது மந்திரம் எப்படி ஜெபிக்கணும் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். பொதுவாவே எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும், நாங்க தினமும் மந்திரம் சொல்லிட்டு தான் இருக்கோம் ஆனா எங்களோட கஷ்டங்கள் குறையவே இல்லை அப்படிங்கிறாங்க. அவங்க எப்படி மந்திரம் சொல்றாங்க அப்படின்னு கேட்டோம்னா, நாங்க வந்து பாத்தீங்கன்னா காலையில ஒரு மந்திரம் இல்ல மத்தியானம் ஒரு மந்திரம் சொல்றோம், இல்ல நாங்க தினமும் காயத்ரி மந்திரம் சொல்றோம் ஆனாலும் எங்களோட கஷ்டங்கள் குறையிறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. எதனால இப்படின்னு பார்க்கும்போது, நம்ம ஒரு மந்திரம் சொல்லணும்னா அந்த மந்திரம் நமக்கு சித்தியான பிறகுதான் நம்ம அடுத்த மந்திரம் சொல்லணும். அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு மந்திரம் சொல்லிட்டு இருப்போம், ஒரு கொஞ்ச நாள் சொல்லுவோம், அடுத்தது அடுத்த மந்திரம் சொல்ல ஆரம்பிப்போம். எந்த ஒரு மந்திரம் நம்ம சொல்ல ஆரம்பிச்சாலுமே அந்த மந்திரம் நமக்கு முழுமையா சித்தி கிடைக்கணும். அப்படி சித்தி கிடைச்ச பிறகு நம்ம அடுத்த மந்திரம் சொல்லும்போது மட்டும்தான் அந்த மந்திரம் நமக்கு பலிக்கும். அது மட்டும் இல்லாமல் மந்திரம் நம்ம சொல்றதுக்கும் சில வரைமுறைகள் இருக்கு. எந்த ஒரு மாந்திரிக வேலையா இருந்தாலும் சரி, ஒரு மந்திர நீங்க ஜபம் பண்றதா இருந்தாலும் முதல்ல நீங்க பிரணப்பிரதிஷ்டை சித்தி பண்ணியிருக்கணும். பிரணப்பிரதிஷ்டை சித்தி பண்ண பிறகு நீங்க பண்ண வேண்டியது கணபதி மந்திரம். கணபதியோட மந்திரத்தை நீங்க சித்தி பண்ணணும். உங்களுக்குன்னு ஒரு இஷ்டமான ஒரு தெய்வம் இருக்கும், கண்டிப்பா எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா கோவிலுக்குமே போவாங்க, எல்லா சாமியுமே கும்பிடுவாங்க. ஆனா ஏதாவது ஒரு கோவிலுக்கு போகும்போது ஒரு விதமான வைப்ரேஷன் நீங்க உணர ஆரம்பிப்பீங்க, திரும்பவும் அந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னு உங்க மனசு சொல்ல ஆரம்பிக்கும். பொதுவா நிறைய பேருக்கு வந்து அந்த கோவிலோட அழகை பார்த்து இல்ல அந்த கோவிலோட பிரம்மாண்டத்தை பார்த்து அந்த கோவிலுக்கு போகணும்னு நினைப்பாங்க. ஆனா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கோவிலுக்கு போய் அங்க ஒரு 10 நிமிஷம் நம்ம சாமி கும்பிட்ட பிறகு மெடிடேஷன் பண்ணும்போது மனசுல ஒரு விதமான நிம்மதி கிடைக்கும். அந்த நிம்மதி எப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய வைப்ரேஷனும் அந்த கோவிலோட வைப்ரேஷனும் ஒரே மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு கோவில் எதுன்னு பார்த்து நீங்க தேர்ந்தெடுங்க. அதாவது உங்களுக்கு பிடிச்ச கடவுளை நீங்க கும்புறதை விட முதல்ல உங்களுக்கு பிடிச்ச கோவில் எதுன்னு சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச கடவுள் எது நீங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடித்த கோவில் எதுன்னு முதல்ல தேர்ந்தெடுங்க. காரணம் ஏன்னு கேட்டீங்கன்னா, கோவில அதிகப்படியான சக்தி இருக்கு. நமக்கு பிடிச்ச கோவிலை நம்ம தேர்ந்தெடுத்த பிறகு அந்த கோவில்ல போய் நம்ம என்ன மந்திரம் சொல்லணும்னு நினைக்கிறோமோ அந்த மந்திரம் சொல்லும்போது அது சீக்கிரமா பவர் கிடைக்கும். அதன் பிறகு நமக்கு பிடிச்ச கடவுள், பொதுவாகவே நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவன் பிடிக்கோ இல்லை விஷ்ணு பிடிக்கோ இல்லை ஏதாவது ஒரு காடு முருகர் இந்த மாதிரி பிடிக்க ஆரம்பிக்கலாம். அந்த கடவுளை நீங்கள் அவரோட மூல மந்திரத்தை அந்த கோவிலை போய் ஜெபிக்க ஆரம்பிங்க. கோவிலில் நீங்கள் கோபுரத்துக்கிட்ட இருந்து ஜெபிக்கிறதோ இல்லை கோவிலோட தியான மண்டபத்தில் ஜெபிக்கும் போது அதற்கான சக்தி ரொம்ப அதிகமாக உங்களுக்கு இருக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி நீங்கள் ஜெபிச்ச பிறகு உங்களுக்குன்னு ஒரு சித்தரை தேர்ந்தெடுங்க. அந்த சித்தரோட மந்திரத்தை ஜெபிங்க. பொதுவாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது இடத்துல வந்து நீங்கள் சித்தரை ஜபிக்கணுங்கிற அவசியம் கிடையாது, நேராக உங்கள் குலதெய்வத்தை ஜபிக்க ஆரம்பிக்கலாம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல சித்தரை நான் கும்பிட்ட பிறகு தான் விநாயகருக்கே நான் வருவேன். அதனால் உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ நீங்கள் அதை பண்ணுங்கள். ஒன்று உங்களோட குருவுக்கு நீங்கள் வேண்டுங்க, இல்லாட்டி குலதெய்வத்தை வேண்டுங்க. ஆனால் ரெண்டுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு கவசமாக தான் உங்களுக்கு இருக்கும். அடுத்தது என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சித்தரை குருவாக ஏற்றிருக்கீங்க, அந்த சித்தரை நீங்கள் முழுமையாக நம்புறீங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா, ஏதாவது ஒரு விஷயம் அதாவது ஒரு மந்திரிச்ச கயிறாங்க கூட உங்களுக்கு இருக்கலாம், அந்த கயிறை வந்து உங்களுடைய சித்தரோட கோவிலில் போயோ இல்லை சித்தரை வேண்டிட்டு மனசை நினைச்சிட்டோ அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் கட்டும்போது அந்த சித்தர் எப்பயுமே உங்ககிட்ட இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் முழுமையாக நம்பணும். அப்படி நம்பி நீங்கள் அந்த கயிறு கட்டினீங்கன்னா உங்களுக்கு அது வந்து முழுமையாக உங்கள் கூட இருக்க மாதிரி இருக்கும். இப்போ எனக்கு எடுத்துட்டீங்கன்னா நான் ஒரு செயின் போட்டிருக்கேன், அந்த செயினில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட குருநாதர் எப்பயுமே என் கூட இருக்கிறாரு அப்படிங்கிற முழு நம்பிக்கை நான் நினைப்பேன். எனக்கு வந்து நிறைய கஷ்டங்கள் நிறைய பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் நான் அந்த செயின் எடுத்துட்டு அவரோட மந்திரங்கள் சொல்லுவேன். ஒரு காலத்தில் நான் வந்து பார்த்தீங்கன்னா தினமும் என்னோட குருநாதரோட மந்திரத்தை நான் சொல்லிட்டே இருந்தேன். ஆனால் காலப்போக்கில் என்னால் தினமும் சொல்ல முடியல. இருந்தாலுமே இந்த செயின் என்கிட்ட இருக்கிற வரைக்குமே அவர் என் கூட தான் இருக்காருன்னு நான் நம்புகிறேன். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் நான் போய் அமைதியாக உட்காந்து மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சுன்னா என் பிரச்சனை விலகிட்டு நான் 100% நம்புவேன். அதே போல தான் எனக்கு இது வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. எப்பயுமே நீங்க மந்திர ஜபம் பண்றதா இருந்தீங்கன்னா தரையில வந்து பாத்தீங்கன்னா நேரடியாக உட்காரக்கூடாது, அது போல ஏதாச்சும் ஒரு தார்ப்பாய் இல்லாட்டி மாம்பழகை ரொம்ப ரொம்ப நல்லது, இல்லாட்டி பலாப்பழகை இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு கம்பளி நல்ல திக்கான கம்பளி போட்டு அது மேல அமர்ந்து தான் மந்திரம் ஜபிக்கணும். காரணம் பூமிக்கு வந்து ஆகர்ஷண சக்தி ரொம்ப அதிகம், நம்ம கஷ்டப்பட்டு மந்திரம் ஏற்றி நம்ம உடம்புல சக்தி ஏற்றினாலே அது பூமி எழுத்துக்கும். அதனால அதை பார்த்துக்கோங்க. தெற்கு திசையை நோக்கி எந்த ஒரு மந்திரமும் நம்ம ஜபிக்கூடாது, வடக்கு திசையை நோக்கி தானம் ஜபிக்கலாம். அடுத்தது நம்ம ஏதாவது ஒரு ஆசனம் போட்டு தான் உட்காரணும், பத்மாசனமா இல்லை வீராசனம் இல்லை சித்தாசனம், உங்களுக்கு எது விருப்பமான ஆசனமாக இருக்கும் அதில் அமர்ந்து ஜபிக்கலாம். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய முதுகு உங்களுடைய கழுத்து உங்களோட தலை நேராக இருக்கணும். இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் ஜெபிக்கும் போது மந்திரம் முதுகு தண்டு வழியாக தான் ஏறி நமக்கு சித்தி கிடைக்க ஆரம்பிக்கும். அதனால அது ஏறுற வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். அடுத்தது நீங்கள் சிவனோட மந்திரம் ஜபிக்கிறதா இருந்தீங்கன்னா ருத்ராட்ச மணி மாலையை நீங்கள் பயன்படுத்தலாம்.
அதுவே சக்தி மந்திரம் நீங்க ஜபிக்கிறதா இருந்தீங்கன்னா ஸ்படிகமணி மாலை யூஸ் பண்ணலாம். இல்ல நீங்க கிருஷ்ணரோட மந்திரம் ஜபிக்கிறதா இருந்தீங்கன்னா துளசி மணி மாலை நீங்க பயன்படுத்தலாம். எக்காந்து கொண்டு மந்திரத்தை நீங்க சொல்லும் போது வண்டி ஓட்டுறதோ இல்ல நடக்கும்போதோ இல்ல வேற ஏதாவது வேலை செய்யும் போது இந்த மந்திரத்தை சொல்லாதீங்க. மந்திரத்தை நீங்க உங்க வீடு இல்ல கோவில்கள் இல்ல மலை உச்சி இந்த மாதிரி இடத்துல ஜபிச்சீங்கன்னா அதுக்கு சக்தி ரொம்ப அதிகம். மந்திரம் ஜபிக்கிறனால எக்காரணத்துக்கொண்டும் நீங்க புகைப்பிடிக்க கூடாது. முன்னாடியே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகமும் போதை பழக்கங்கிற ஒரு பகுதியில் இதை பற்றி நாங்கள் விரிவாகவே கொடுத்துருக்கோம். அடுத்தது மது மாமிசமும் சாப்பிடாதீங்க. இதெல்லாம் நிறுத்தின பிறகு நீங்கள் மந்திரம் சொல்லும்போது உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். எந்த ஒரு மந்திரமும் உங்களுக்கு உடனடியான பலன் கொடுக்காது. ஒரு மந்திரம் உங்களுக்கு சித்தியாகும்னா குறைஞ்சது நீங்கள் 100,000 தடவை நீங்கள் சொன்னால் மட்டும்தான் சித்தியாகும். சில பேருக்கு சீக்கிரமாக சித்தியாகும். காரணம் அவங்களோட மனம் அதில் ஒருநிலைப்பட்டிருக்கும். மந்திரத்தை நீங்கள் இத்தனை கவுண்டிங் சொல்லும்போது அது உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வைப்ரேஷன் கிடைக்கும். ஏன்னா மந்திரத்தை நம்ம ஒரு முறையில் தான் பண்ணிகிட்ருக்கோம். சில பேருக்கு மட்டும்தான் ரொம்ப சீக்கிரமாக இருக்கும். அது அவங்க ஜாதக அமைப்போ ரெண்டாவது அவங்களோட மன ஒருமைப்பாடு. நீங்கள் மனம் சுத்தமாக இருந்து மனத்தில் எந்த ஒரு எண்ணங்களும் இல்லாமல் நீங்கள் எந்த காரியம் செஞ்சாலும் அதற்கான பலன் உடனடியாக கிடைக்கும். மன ஒருமைப்பாடு இல்லாமல் மனசில் நிறைய எண்ணங்களோடு இருந்து நீங்கள் என்ன தான் பண்ணாலுமே நீங்கள் 100,000 தடவை சொன்னாலுமே உங்களுக்கு சித்திக்காது. ஓரளவுக்கு பலன் கொடுக்கலாமே தவிர அந்தளவுக்கு சித்திக்காது. ஏன்னா நம்ம மந்திரம் சொல்லும்போது நிறைய எண்ணங்கள் போகக்கூடாது. அதனால் இதை மட்டும் பார்த்துக்கோங்க. எந்த ஒரு மந்திரம் சொல்லும்போதும் கவனத்தை சிதற விடாதீங்க. ஒரு மந்திரம் சொல்லி அது சித்தியான பிறகு அடுத்த மந்திரம் சொல்லுங்க. எக்காரணத்தை கொண்டுமே ஒவ்வொரு மந்திரம் ஒவ்வொரு டைம் சொல்ல வேண்டாம். எல்லாருக்குமே ஒரு மந்திரம் போதும். அந்த மந்திரத்தை நீங்கள் சித்தி பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு போதுங்கிற மாதிரி ஒரு மந்திரம் தேர்ந்தெடுங்க. நிறைய மந்திரம் நமக்கு இருக்கு. சித்தர்கள் நிறைய சொல்லிட்டு போனாலுமே உங்களுக்கு எது கிடைச்சா எல்லாமே கிடைக்குமோ அந்த ஒரு மந்திரத்தை மட்டுமே முழு கவனம் செலுத்துங்க. அப்படி செலுத்தினீங்கன்னாவே உங்களுடைய ஆசை எல்லாமே நிறைவேற ஆரம்பிக்கும். நம்மளோட ஆசைகள் தான் நம்மளை உருவாக்குது. அதனால அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. மந்திரங்கிறது ஒரு சின்ன பூஸ்டப் மட்டும்தான். மந்திரத்தோட அதிர்வலைகள் நம்ம மூளைக்கோ பிரபஞ்சத்துக்கோ ஒரு விதமான தொடர்பை ஏற்படுத்தி நம்ம நினைக்கிறத நமக்கு சீக்கிரமாக கொடுக்க ஆரம்பிக்கும். அதனால மந்திரத்தோட சக்தியை சரியாக புரிஞ்சுக்கோங்க. நிச்சயம் உங்களுக்கு சக்தி கிடைக்க ஆரம்பிக்கும். உங்கள் உடம்பை காந்த சக்தி அதிகப்படுத்துகிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களோட உடம்புல எக்காரணத்தை கொண்டுமே காந்த சக்தியை வீண் பண்ண வேண்டாம். காரணம் நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்கள் மின்காந்த அலைகளாக மாறி தான் நம்மளோட நியூட்ரான்ஸ் போகும். நம்ம நம்மளோட காந்த சக்தியை வேஸ்ட் பண்ணுறோம். வேஸ்ட் பண்ணுறோங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது. அதிகமாக தேவையில்லாமல் பேசுகிறதோ இல்லை நம்ம வந்து புகைப்பிடிக்கிறனால உங்களுக்கு முன்னாடியே நாங்கள் சொல்லியிருக்கோம். உங்கள் மூளையில் ஒரு விதமான லேயர் படுறதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மது மாமிசம் சாப்பிட்றதுனால நம்மளோட மனம் அது தகுந்த மாதிரி மாற ஆரம்பிக்கும். நம்ம புகைப்பிடிக்கிறனால நம்மளோட மூளையில் ஒரு விதமான லேயர் ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி போதைக்கும் அதே தான் காரணம். நீங்கள் நான்வெஜ் அசைவ உணவு சாப்பிட்றீங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா அது உங்கள் மனசில் ஒரு கொடூர விதமான எண்ணங்களையுமே அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு காம எண்ணங்கள் கொடுக்கும். நான் அசைவ உணவு அதிகமாக சாப்பிட்றேன் என்னால் நிறுத்த முடியல நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நிறுத்த வேண்டாம். அதாவது எந்த ஒரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்தி நான் அதை பண்ணி ஆகணும் அப்படின்னு கம்பல் பண்ணி பண்ணாதீங்க. அப்படி பண்ணும்போது உங்களால் ரொம்ப நாளைக்கு அது நிலைக்க முடியாது. அதனால் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு சாப்பிட்டுக்கோங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட பூஜை பண்ணுறப்ப மட்டும் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு ஒரு குறிக்கோள் எடுங்க. அதன் பிறகு நீங்கள் சாப்பிட்றதா இருந்தாலும் கொஞ்சமாக சாப்பிடுங்க. நான்வெஜ் நான் சாப்பிட்றங்கிறதுக்காக நிறைய எடுத்து கடை 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 திங்கிறதுக்கு பதிலாக ஒரு சின்ன இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கனே நான் திங்காமல் இருக்க மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஒரு பீஸ் சிக்கன் சாப்பிடுங்க. அந்த மாதிரி உங்களுடைய அளவை குவான்டிட்டி கம்மி பண்ணிகிட்டே வாங்க. ஒரு குறிப்பிட்ட லெவல் போக 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 உங்களுக்கு அந்த கோழி மேலே ஆசையோ இதெல்லாம் போயிடும். அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் விற்கிற கடையில் நீங்களாக போய் வாங்கிட்டு வாங்க. அதாவது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் சாப்பிட இப்போ நான் என்னையும் சேர்த்தா சொல்கிறேன். எனக்கு நான்வெஜ் ரொம்ப பிடிக்கும். நம்ம நான்வெஜ் சாப்பிட்றதா இருந்தாலுமே நம்ம வந்து நம்ம பேரண்ட்ஸ் வாங்கிட்டு தரோம் நமக்கு தெரியாது. இதுவே நம்ம நேரடியாக போய் அங்கே உள்ள ஒரு கோழி அவங்க கொன்று அதை நம்ம பார்க்க ஆரம்பித்தோம்னா கண்டிப்பாக நம்ம அசைவத்தை சாப்பிட்றதை கம்மி பண்ணிடுவோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சைக்காலஜி, வேற ஒன்றும் இல்லை. நமக்கே தோண ஆரம்பிக்கும் நம்ம சாப்பாட்டுக்காக ஒரு உயிர் அளிக்கணுமா அப்படின்னு. அதனால அங்கே போய் பாருங்க. அதாவது பார்த்த உடனே எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னிலேருந்து சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிற எண்ணம் யாருக்குமே வராது. ஆனால் முயற்சி பண்ணி பாருங்க. நான்வெஜ் சாப்பிடாம இருந்து உடம்பு எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். மனசு ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். உடம்பு நிறைய வித்தியாசங்கள் தெரிய ஆரம்பிக்கும். இதெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பா எல்லாத்துக்குமே மந்திரம் சீக்கிரமா சித்தியாக ஆரம்பிக்கும். மனம் ஒருநிலையும் உடலும் மனமும் ஒன்னா சேரும்போது நிச்சயமாக எல்லாமே நமக்கு பாசிபிலிட்டி தான். அதாவது என் ஜாதகத்தில் அந்த பகுதி இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதுக்கு பதிலாக உங்கள் ஜாதகத்தில் என்ன குறை இருந்தாலுமே நீங்கள் முழு நம்பிக்கையோடு நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன எடுத்துகிட்டேன்னா எனக்கு வந்து மீன ராசி.
மீனராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் மந்திரங்கள் சித்தி ஆகாது. ஆனா முழு ஒருமைப்பாடோட நான் அதை பண்ணோம்னா எனக்கு நடக்கும், அந்த நம்பிக்கை மட்டும்தான். எனக்கு அது நடக்குங்கிற நம்பிக்கையோட நான் பண்றதுனால எனக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. நீங்களும் அதே மாதிரி எதுவா இருந்தாலும் என்னால முடியும் அப்படின்னு நம்புங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு உண்மையான குருவா தேர்ந்தெடுங்க. அந்த குரு உங்ககிட்ட காசு வாங்கவே கூடாது. உங்ககிட்ட எதுவுமே எதிர்பார்க்காத ஒரு குருவா பார்த்து தேர்ந்தெடுங்க. அப்படிப்பட்ட குரு தான் உண்மையான குருவா இருப்பாரு. அந்த குரு உங்களுக்கு நேரடியா இருக்கிற குருவா இருந்தாலும் சரி, மறைமுகமா இருக்கிற குருவா இருந்தாலும் சரி, அந்த மாதிரி ஒரு குரு கிட்ட தீட்சை எடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்லதா நடக்கும். தீட்சைங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் நினைச்சிருக்காங்க, குருவோட தீட்சை இருந்தா தான் அது இது நடக்கும், அப்படியும் கிடையாது. குருவோட தீட்சைங்கிறது குரு வந்து தன்னோட சீடனை 12 வருஷம் தான் கூட இருந்து தன்னோட சீடனை பத்தி முழுமையா தெரிஞ்சு அவனோட உடல்நிலை நல்லா தெரிஞ்சு அவனோட சாப்பாட்டு லெவல் தெரிஞ்சு அவனுடைய ஜாதக அமைப்பை தெரிஞ்சு அவனுக்கு என்ன மந்திரம் சித்திக்கும், அவன் உடம்புல வந்து எந்த அளவு காந்த சக்தி இருக்குன்னு தெரிஞ்சு அவர் ஒரு மந்திரம் கொடுப்பாரு. அப்ப அவரோட காந்த சக்தி கொடுத்து அவனை எழுப்புவாரு. அது பேர் தான் உண்மையான தீட்சை. ஆனா இப்ப இருக்கிறவங்க யாருமே வந்து அந்த மாதிரி கிடையாது. நம்ம யாருமே வந்து ஒருத்தர் கிட்ட போய் 12 வருஷம் இருக்கவும் மாட்டோம். ஏன்னா இருக்கிற அளவுக்கு அவங்க தகுதியான ஆளா அப்படின்னு நம்ம பார்த்தா இருக்காது. அடுத்தது குருவோட தகுதியை சோதிச்சு பார்க்கவும் நினைக்காதீங்க. ஏன்னா சோதிக்கிற அளவுக்கு நம்ம கிடையாது. நம்ம ஒரு விஷயத்த முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தவங்களை வந்து சோதிக்கிறது நியாயம். ஏன்னா நமக்கே தெரியாதபோது சோதிக்கணும். அடுத்தது குரு வந்து ஒரு கல்லை வந்து பாத்தீங்கன்னா இது கடவுள்னு சொன்னா நீங்க கும்பிடுங்க, அதே வந்து கடவுளே கல்லுன்னு சொன்னா நீங்க அது கல்லாவே நம்புங்க. ஏன்னா குரு என்ன சொன்னாலும் அது நடக்கும், அது உண்மை நம்புனீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு நடக்கும். அதனால குருவை நீங்க பிளைண்டா நம்ப ஆரம்பிங்க, வாழ்க்கை வெற்றி பெற ஆரம்பிக்கும். நன்றி, வணக்கம்.